ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜாக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர் டால் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கிட்டே இருக்க ஏர்ஃபோர் ஷீட் இல்லைனா நியூஸ் பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க பேப்பரை கார்னர்லேருந்து நல்லா மெலிசாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு கடைசியாக உங்கள்கிட்ட இருக்க க்ளூ வச்சு அதை டைட்டாக ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுலேருந்து ரெண்டு ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு ஸ்டிக் எடுத்து சென்டரில் வச்சு அதை ஆஃப் ஆக மடக்கிக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கயிறு எடுத்துக்கோங்க. அந்த கயிறை உங்களோட டாலோட ஹிப்பில் கட்டிக்கோங்க. அந்த கயிறு அவராத மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க ஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஆஃபாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லாங்கான பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து க்ளூவை தடவிட்டு வெட்டி வச்சுக்க ஸ்டிக்ஸ்லாம் எடுத்து ஒட்டிடுங்க. லைனாக ஒட்டிக்கோங்க. அந்த பேப்பரை ஃபுல்லாக ஒட்டிட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து க்ளூவை தடவிக்கோங்க. இப்போ நீங்கள் செஞ்சு வச்சுருக்க டால் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக அது ஹிப்பில் வந்து சுற்றி ஒட்டிக்கோங்க. நல்லா க்ளூவை டைட்டாக போட்டு ஒட்டிக்கோங்க. க்ளூ வந்து நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் கீழே வந்து ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டெடியாக நிற்கும். இப்போ நீங்கள் செஞ்சு வச்சுருக்க ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி மடக்கிட்டு மேலே வந்து தலையில் வந்து பொறுமையாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்போ சின்ன சின்ன பேப்பர்லாம் எடுத்து தலையில் ஒட்டிக்கோங்க. தலை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக தான் நம்ம போட்டுறோம்.
இப்போ நீங்கள் செஞ்சு வச்சுருக்க இன்னொரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டாலோட தலையில் தலையோட டாப்பில் வந்து நல்லா சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. இப்போ டாலோட ஹிப்பில் வந்து இந்த மாதிரி வச்சு நூல் சுற்றிக்கோங்க. நல்லா திக்காக இருக்க நூல் சுற்றிக்கோங்க. இது இன்னும் நல்லா டைட்டாக இருக்கும். நல்லா டைட்டாக சுற்றிட்டதுக்கப்புறம் க்ளூ வச்சு அதை நல்லா ஒட்டிக்கோங்க. இன்னொரு ஸ்டிக் எடுத்து நம்ம டாலோட செஸ்ட்ல வந்து சுத்திக்கோங்க. சுத்திட்டு கம் போட்டு ஒட்டிருங்க. இப்ப வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லாங்கான பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சுத்திக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு அதை வந்து கம் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ இதை வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டாலோட ரைட் ஹேண்டை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்டை வந்து மடக்கிக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒட்டிக்கலாம். லெஃப்ட் சைட்லேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம பேப்பர் டால் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்.